அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் மழை மீட்பு நடவடிக்கையில் 18,000 காவலர்கள் ஈடுபடுத்தப்படவிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. சென்னையில் மழை மீட்பு நடவடிக்கைகளில் 18,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை வலுத்திருக்கக்கூடிய சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது மழை மீட்பு நடவடிக்கையில் 18,000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது பதினெட்டாயிரம் காவலர்களும் இந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படவிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வினோத், இது தொடர்பான முழு விவரங்கள். மழை வெள்ள பாதிப்பு மட்டுமல்லாமல் அதிலிருந்து மீட்பதற்காக சென்னை காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் பேரிடர் மீட்பு பணிக்கான 120 அதாவது நன்கு பயிற்சி பெற்ற நீச்சல் தெரிந்த காவலர்கள் ஆயுதப்படையைச் சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றது மட்டுமல்லாமல் இதுபோன்ற பேரிடர் காலங்களில் தேவையான மீட்பு பணிகளை சிறப்பாக செய்வதற்காக 120 ஆயுதப்படை போலீசார் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான நிகழ்ச்சியானது சென்னை ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பங்கு பெற்று தேவையான உபகரணங்கள் அவர்களுக்கு வழங்கியது மட்டுமல்லாமல் மீட்பு நேரங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் வழங்கினார். அதன் பிறகு சென்னையில் மட்டும் அந்த மொத்தம் 18,000 காவலர்கள் பணியில் இருப்பார்கள் எனவும் இந்த காவலர்கள் சென்னையில் அங்காங்கு அதாவது சென்னை மாநகராட்சி மூலியமாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தாழ்வான இடங்களில் மட்டும் அந்த போலீசார் தேவையான நடவடிக்கைகளில் மட்டும் ஈடுபடுவதுடன் அந்த அங்க இருக்கக்கூடிய பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஏதேனும் தொய்வு இருக்கும் பட்சத்தில் உடனடியாக சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் எனவும் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து நாளை முழுவதுமாக மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த புயல் சென்னையை கடப்பதற்கு கடந்து செல்லக்கூடிய அந்த நேரம் காலகட்டங்களில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பதாகவும் போலீசார் தொடர்ந்து சுழற்சி முறையிலே இந்த பணிகள் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அந்தந்த காவல் உயர் அதிகாரிகள் எடுப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதே வேளையில் சென்னையில் நாளை அந்த புயல் காலை இருக்கக்கூடிய நிலையில் எவ்வாறு போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் ஏற்படுத்துவதற்கு தேவையான முழுமையான நடவடிக்கைகளையும் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சிறப்பாக செய்வதற்காக ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து காவலர்கள் சென்னையில் மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய 12 காவல் மாவட்டங்களில் சுமார் 18,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.